ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் ஆவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். திருப்பாடல் 109:30-31 வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, பரலோக தந்தையே, மகிமையின் தந்தையே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வினையும் அன்னையும் படைத்தவரே, ஒரே குடும்பமாய் எங்களுடைய நாவினால் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்த ஏதோ உம்முடைய பாதத்தண்டை கூட்டமாய் சபையாய் வந்திருக்கிறோம். ஐயா, நீர் வறியோரின் வலப்பக்கம் நிற்கின்ற தெய்வம். தண்டனை தீர்ப்பில் இருந்து எங்களை விலக்கி காத்து உமது அன்பினால எங்களை சூழ்கின்ற தெய்வம். உம்முடைய இரக்கத்தினால எங்களை நினைவு கூறுகின்ற தெய்வம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ள தெய்வமே, சமாதானம் தருகின்ற எங்கள் அன்பு தெய்வமே, சேனைகளின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்கின்ற செயல்களிலெல்லாம், நாங்கள் போகின்ற வழிகளிலெல்லாம் எங்களோடு கூட உடன் வந்து உமது வலது கரத்தினால எங்களை தாங்கி கழுகு போல எங்களை சுமந்து கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வருகின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கேடயமாக, எங்களுக்கு மாட்சியாக, எங்களுக்கு மணிமுடியாக இன்றைய நாள் முழுவதும், இதோ இந்த வாரத்தில் தொடங்கின இந்த நாளில் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உடைய தெய்வீக கரத்துக்குள்ளே எங்களை பாதுகாத்து மறைவாய் எங்களை பேணி காத்து கொண்டிரே. எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் கொள்ளை நோய்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டிரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஆதரவாயிருக்கின்றவரே, எங்களுக்கு நம்பிக்கையாயிருக்கின்றவரே, நெருக்கடியான வேலையில் எங்களுக்கு உதவுகின்றவரே, துன்ப வேலையில் நாங்கள் இருக்கும்போது தோ நாங்கள் கூக்குரலிட்டு உமது உதவியை நாடும்போது எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருகின்றவரே. கோட்டையாய், அரணாய், கேடயமாய் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட அப்பா, எங்களுடைய வாழ்நாளை நீர் கூட்டி கொடுத்து அப்பா எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த இரவு நேரத்தை காணும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றீர் ஆண்டவரே. உள்ள சுகத்தையும், உடல் சுகத்தையும், ஆன்ம பலனையும் கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு கலிகூர்ந்திருக்கும்படி நீர் கிருபை பாராட்டி இருக்கின்றீர். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உமை போற்றி புகழ்ந்து எல்லா சபையோடும் இணைந்து உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை யாரெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் எங்களோடு இணைந்து உமக்கு ஆராதனைகளையும் புகழ்பாக்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் இணைந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில இதோ உலகம் முழுவதும் குருக்கரனால் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற எல்லா திருப்பலிகளோடும், எல்லா ஆராதனைகளோடு, ஒவ்வொரு கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளோடு இணைந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை அன்பு செய்யாத மக்களுக்காக, உம்மை அறியாத, உம்மை தெரியாத மக்களுக்காக இதோ ஆண்டவரே, உமது அன்பை உணர முடியாதபடிக்கு, உம்முடைய இரக்கமான செயல்களை கண்டுணராத முடியாதபடிக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், எங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் உமக்கு நன்றி சொல்ல முடியாமல், இதோ உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய அடையாளங்களை கண்டுகொள்ள முடியாமல் இருதயங்கள், கண்கள் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை ஒரே குடும்பமாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள் இருந்தும் நீங்கள் தான் பயங்களை பாதுகாத்து வருகின்றீங்க. நீங்கள் தான் ஆண்டவரே உமது சட்டைகளுக்குள்ளே எங்களை மறைத்து கொண்டு வரீங்க. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நான் உனக்கு உன் கற்பித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று உம்முடைய வசனத்தின்படியே ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி உம்மை சார்ந்து வாழ வேண்டும், எப்படி நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் உம்மை இருக பற்றி பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகின்றீர் ஆண்டவரே. நீடித்த நாட்களால் உன்னை நான் திருப்தியாக்கி என் மீட்பை உனக்கு காண்பிப்பேன் என்று உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் எத்தனையோ மரண ஓலங்கள், எங்களை சுற்றிலும் எத்தனையோ தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்க, எங்களை மாத்திரம், எங்கள் குடும்பத்தாரை மாத்திரம் ஆண்டவரே உம்முடைய சட்டைகளுக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன் பாதம் கால் கல்லில் மோதாதபடி இதோ என்னுடைய தூதர்கள் தங்கள் கைகளில் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்று உம்முடைய வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்குகின்றீர்.
எங்களுடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் செல்கின்ற பாதைகளிலெல்லாம் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகின்றீர். தீங்கு எதுவும் நேராது, துன்பம் எதுவும் எங்களுடைய உறைவிடத்தை அணுகாது. எங்களை சார்ந்தவர்களை, எங்களை அன்பு செய்கிறவர்களை, எங்களுடைய குடும்பத்தாரை ஒவ்வொருவரையும் நீங்கள் தான்ப்பா பாதுகாத்து கொண்டு வரீங்க. நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திற்காக, இதோ இந்த வாரத்தில் நாங்கள் எதை குறித்து கவலையோடு இருந்தோமோ, எதை குறித்து அச்சத்தோடு இருந்தோமோ, எதை குறித்து ஆண்டவரே மனசில் பாரங்களோடு இருந்தோம், அதை பற்றி எல்லா காரியங்களையும் கூட நீர் பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்த போகிறோம். அது கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நற்செய்தி வாசகங்களின் வழியாக மீண்டுமாய் கூட நீர் எங்களிடம் இருந்து விரும்புவது, உம்மை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய பாவங்களுக்கு, எங்களுடைய பலவீனங்களுக்கு, எங்களுடைய குற்றம் குறைகளுக்கு, இதோ இந்த உலகப்புறமான காரியங்களுக்கு மறித்து ஆண்டவரே நாங்கள் உண்மையில் உயிர்க்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. இதைதான் நாங்கள் வாசிக்கின்றோம். யோவான செய்தி 12:24-26 முடிய உள்ள வசனங்களில், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை ஒழிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர். இது எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்று சொல்லி உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சாதாரண கோதுமை மணி, ஆண்டவரே ஒரு சாதாரண கோதுமை மணி எங்களுடைய கரங்களில் இருக்கும்போது, தன்னந்தனியாக இருக்கும்போது அது ஒரு சாதாரண கோதுமை மணி. ஆனால் அது மடிந்து, அதுதோ செத்து, இதோ அது ஒரு பெரிய மரமாக வரும்போது, ஒரு கொடியாக வரும்போது, ஒரு செடியாக வரும்போது, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே பலனளிக்கக்கூடிய ஒரு விளைச்சலை அது உண்டாக்குகிறது. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் கனி தர வேண்டும் என்றால், நாங்கள் பலன் தர வேண்டும் என்றால், எங்களுடைய சுய இன்பங்களுக்கு, எங்களுடைய சுய வாழ்வுக்கு, இதோ இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு நாங்கள் மடிய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். இதோ இந்த உலகத்தை சார்ந்து நாங்கள் வாழும்போது, உலக போக்கின்படி வாழும்போது அந்த நிலை வாழ்வை நாங்கள் இழந்து விடுவோம். ஆனால் எங்களுக்கு மறித்து, பாவங்களுக்கு மறித்து, இச்சைகளுக்கு மறித்து, உலகத்திற்கு மறித்து, எங்களுடைய ஊன் இயல்புக்கு மறித்து உமக்காக நாங்கள் வாழும் போது ஆண்டவரே, நாங்கள் நீர் தருகின்ற, அப்பா பிதா எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த நிலை வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்வோம் என்று சொல்லி மீண்டுமாய் கூட நீர் உம்முடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசுகின்றீர். அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் எங்களுக்கு மறிக்கும் போது எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ விதமான இழப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்படியாக நாங்கள் எங்களையே நாங்கள் தியாகம் செய்து, எங்களுக்கு நாங்கள் மடிந்து, எங்களுடைய பாவங்களுக்கு மடிந்து, இதோ இந்த உலகத்திற்கு மடிந்து, ஊன் இயல்புக்கு நாங்கள் மடிந்து வாழும்போது உடைய தூய ஆவியானவருடைய வல்லமையை, உடைய தூய ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். புதிய ஆவியானவர், புதிய ஆற்றல், புதிய பலன் எங்களுக்குள் வருகின்றது. ஆமாண்டவரே, அந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய ஊன் இயல்புக்கு மறிக்க, இந்த உலகத்திற்கு மறிக்க ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இன்று எங்களுக்கு ஆண்டவரே. இதோ இன்றைய நாள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையில புனித லாரன்ஸுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம். எப்படியாக இந்த புனிதர் உம்மை நேசித்தார், திருச்சபையை நேசித்தார், திருச்சபையின் சொத்துக்களான ஏழை எளிய மக்களை நேசித்தார். வலேரியன் என்ற அரசன் இதோ திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் இதோ ரோம அரசருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்ட போது, அவர் திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் பகிர்ந்து கொடுத்து ஏழை மக்களுக்கும், அநாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், இதோ கால் ஊனமற்றோர், கை ஊனமற்றோர் என்று சொல்லி, அப்பா சமுதாயத்தினால வெறுத்து ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் திருச்சபையினுடைய சொத்துக்களை பிரித்து கொடுத்து, இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று சொல்லி அவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினார். அதற்காக எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார். இதோ இரும்பு சூளையில், இரும்பு கம்பியில் அவர் நெருப்பு சூளையிட்டு இதோ அவரை வறுத்தெடுத்தார்கள். இதோ அவர் உமக்காக, உம்மீதிருந்த அன்புக்காக, திருச்சபின் மீது இருந்த அந்த அன்புக்காக, ஏழை எளிய மக்களை நேசித்ததற்காக, இதோ இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளுக்கு அவர் மறித்ததுனால அந்தவரே உமோடு இன்று மகிமையில மாட்சியில பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார். இதோ என்னுடைய உடலின் ஒரு பக்கம் நன்றாய் வெந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமாண்டவரே, இதைத்தான் உம்முடைய வசனத்துல நாங்கள்
நேசிக்கின்றோம் அப்பா. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார் என்று சொல்லி உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. புனித லாரன்ஸ் வழியாக இதைதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். நாங்கள் எதை கொடுத்தாலும் முகமலர்ச்சியோடு உமக்கு கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு கொடுக்கும் போது, இந்த உலகத்துக்கு மடிக்கும் மடியும் போது, கோதுமை மணி போல இதோ தியாக நிறைந்த வாழ்க்கையினாலும், இதோ பாவ செயல்களை விட்டுவிட்டு, திமையான செயல்களை விட்டுவிட்டு, நீர் தருகின்ற அந்த அன்பை மக்களோடு பகிர்ந்து வாழ, இதோ நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் போது ஆண்டவரே, அதை தான் நீர் விரும்புகின்றீர். இதோ உம்முடைய நலன்களால் நீர் எங்களை நிரப்ப விரும்புகின்றீர். முகமலர்ச்சியோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொடுக்கும் போது, பிறரோடு பகிர்ந்து வாழும் போது, ஏழை எளியவர்களை நேசித்து புனித லாரன்ஸை போல உடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாகிய எல்லா மக்களையும் நாங்கள் அன்பு செய்து வாழும் போது ஆண்டவரே, நீர் எங்களில் ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் கேட்பதற்கு மேதாகவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிவதாக வாக்கு கொடுக்கின்றீர். இது வந்து இரவு நேரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கோதுமை மணி போல புனித லாரன்ஸ் எப்படியாக மடிந்து உமக்கு பலனை கொடுத்தாரோ, திருச்சபையில் மகிமையில் அவரால் பங்கு எடுத்துக் கொள்ள முடிந்ததோ, அப்படியாக நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில மடிந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்து, நீர் விரும்புகின்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, நீர் தருகின்ற, நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த நிலை வாழ்க்கை நாங்களும் கூட சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கும்படி புனித லாரன்ஸ் உடைய வல்லமையுள்ள பரிந்துரையின் மூலமாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த புனிதர் வழியாக நீர் எங்களுக்கு மீண்டுமாய் ஒரு காரியத்தை கூட சொல்லிக் கொடுக்கின்றீர். எப்படி நாங்கள் ஏழைகளை அரவணைக்க வேண்டும், எப்படி நாங்கள் ஏழைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் வற்புறுத்துகின்றீர். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான், ஏழைகளுக்கு உதவுபவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாதது போல இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவர் என்று சொல்லி நீதிமொழிகள் 28:27 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாட்களில் இதோ எங்களை சுற்றி எத்தனையோ ஏழை எளியவர்களை நாங்கள் பார்க்கிறோம், கைவிடப்பட்டவர்களை பார்க்கிறோம். இது அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில வாழ்வாதாரங்களை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து எத்தனையோ பேராண்டவரே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உதவி காத்து கொண்டிருக்கிற எத்தனையோ உள்ளங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரம் ஆண்டவரே, நாங்கள் கண்மூடித்தனமாக எங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அடுத்தவர்கள் தேவையில் உழல்வோர்களை நாங்கள் கண்டும் காணாததுமாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இது வந்த நாட்களில் என்னுடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு மீண்டுமாய் நிறைவு கூறுகின்றேன். ஏழை எளியோரில் உமை கண்டு தியாக நிறைந்த வாழ்க்கையினால ஆண்டவரே, எங்களையே நாங்கள் பிறருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும்போது எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதாக நீர் வாக்கு கொடுக்கிற ஆண்டவரே. ஒருவர் ஏழையா இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே, ஒருவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார், அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்து கொள்வார் என்றும் நீதிமொழிகள் 22:22 நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற ஏழை எளியவர்களை, அனாதை கைவிடப்பட்டவர்களை ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் புறக்கணியாமல் அவர்களை நேசித்து அன்பு செய்து அப்பா புனித லாரன்ஸை போல நாங்களும் கூட எங்களோடு இருக்கின்றதை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய உடைமைகளை, எங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளை, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய செல்வங்களை, எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனதை, அப்படியாக நாங்கள் கோதுமை மணி போல மடிந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்த வேண்டுமாய், இப்படி தூய் ஆவியானவருடைய வல்லமையாய் எங்களை நிரப்ப வேண்டுமாய், எங்களை விட்டு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இது அந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஐயா. அப்பா, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில மருத்துவமனையில ஐசியூவில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே சுகப்படுத்தும் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ ஏழை எளியவர்களை அப்பா உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக வேலை வாய்ப்புகள் செல்ல முடியாமல் இதோ குடும்பத்துல பாரங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்ற வழி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருப்பவர்கள் இல்லாதவர்களோ
உங்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, இருக்கிறவர்கள் பெருகிக்கொண்டே போகின்றார்கள், இல்லாதவர்கள் தரைமட்டமாய்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மாறி அப்பா, தாராள மனதோடு இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா என நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்கினவரை இகழ்கிறார், வறியவருக்கு இறங்குகிறவர் அவரை போற்றுகிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 14:31 நாங்கள் வாசிக்கின்றோமே ஆண்டவரே. அப்படியாக எல்லா ஏழை மக்களையும், எல்லா வறியவர்களையும், எல்லா சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவிக்காக காத்து கொண்டிருக்கின்ற என் கண்ணீரை யார் துடைப்பார், என் பொருளாதார பிரச்சனையை யார் போக்குவார், என் குடும்ப தேவைகளை யார் சந்திப்பார் என்று சொல்லி தேவைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்ப நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ சிறுமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு நீங்கள் தான்ப்பா துணை, நீங்கள் தான்ப்பா ஆறுதல், நீங்கள் தான்ப்பா தகப்பனும் தாயுமாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுகிற தெய்வம். அப்படிப்பட்ட உம்முடைய பரிசுத்த அன்புக்கு இரக்கத்திற்கு எங்கள் தேசம் முழுமையும், குறிப்பாக ஏழை எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கண்ணீர் நிறைந்த சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ இந்த வெள்ள பெருக்கின் காரணமாக எத்தனையோ பேர் உடைமைகளை இழந்து, உயிரிழந்து தான் வைத்திருந்த எல்லா உடைமைகளையும் இழந்த நிலையில் இருக்கின்றார்கள். எங்கு செல்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த நேரத்தில் நீங்கள் தான் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கணுமாப்பா. அப்பா, எங்களுடைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட பல்வேறு விதமான இயற்கை சூழலினால், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, உயிரிழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, உறவுகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த கேரள மாநிலத்தில் நடந்திருக்கிற இந்த விமான விபத்தினால மரித்தோர்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஐயா. இறந்து போன ஒவ்வொரு ஆத்துமங்களுக்கும் தகப்பனிதாமே நித்தி இலைப்பாற்றை கொடுக்க வேண்டுமாய், இறந்து போயிருக்கிற குடும்ப உறவுகளை நிதாமே ஆறுதல் படுத்த வேண்டுமாய், தேர்தல் படுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அந்தவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் காண்கின்ற தெய்வம் அப்பா. அகாரின் கண்ணீரை துடைத்த தெய்வம், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் துடைக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான போராட்டங்களோடு போராட முடியாமல், தோல்விகளை சந்திக்க முடியாமல், பிரச்சனைகளை ஏறெடுத்து அப்பா, பிரச்சனைகளை எதிர்த்து போரிட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்ப நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையோடு இருக்கின்றார்களோ, கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளோடு இருக்கின்றார்களோ, தனிமையான பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பன் தொடுவீராக. அப்படியே சுகப்படுத்தும், பலப்படுத்தும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி தேற்றுவதாக. குடும்பங்கள் இருக்கிற கடன் பிரச்சனைகளை, சமாதானமற்ற சூழ்நிலைகளை நீர் பாரும் ஆண்டவரே. இதோ சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் உம்முடைய இறக்கம், உம்முடைய பிரசனம் தேவையா இருக்கின்றதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகள், ஆன்மீக தேவைகள், உடல் தேவைகளை தகப்பனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஆயமுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வேறு யாரிடம் போவோம் ஆண்டவரே? யாரிடம் ஐயா, யார் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர முடியும்? நீர் மாத்திரமே, உம்முடைய அன்பு மாத்திரமே எங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்க வல்லதா இருக்கின்றது. உம்முடைய கரம் மாத்திரமே ஆண்டவரே சொர்ந்து போயிருக்கிற நெஞ்சங்களுக்கு அப்பா, சுகமற்றிருக்கிற நெஞ்சங்களுக்கு, பலவீனமா இருக்கிற நெஞ்சங்களுக்கு புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் தர வல்லதா இருக்கின்றது ஆண்டவரே. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. அப்படியாக உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திருப்தி படுத்துவீராக, உம்முடைய நன்மையினால் நீர் திருப்தியாக்குவீராக ஆண்டவரே. முடிவில்லாத அன்பினால் உண்மையில் அன்பு வைத்தோம், அதனால் உனக்கு தொடர்ந்து அன்பு செய்வோம் என்ற எரேமியா 31:3 வசனத்தின்படி உம்முடைய நிறைவான அன்பினால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் சொர்வோடு இருக்கிற, நைந்த, முருகுண்ட இருக்கிற, காயப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தகப்பனுடைய நிறைவான அன்புனால ஆற்றி தேற்றும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவம் வேண்டாம்ப்பா. இதோ இந்த உலகம் நிறை, இந்த உலகம் சேறு நிறைந்த, பாவம் நிறைந்த, மாய நிறைந்த இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்கு மறித்து கோதுமை மணி போல எங்களுடைய பாவத்துக்கு, எங்களுடைய சுய இன்பங்களுக்கு உலகம் தருகின்ற இதோ மாயையான காரியங்களுக்கு நாங்கள் மறித்து உமோடு நாங்கள் இணைந்து வாழ, உமோடு உயிர்ப்பிக்க எங்களை புது படைப்பாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே.
எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களே, எங்கள் தெருவில் வாழ்கின்ற, எங்களுடைய சமுதாயத்தில் வாழ்கின்ற, எங்களுடைய பங்கில் இருக்கின்ற, எங்களை சார்ந்தவர்கள், எங்களை அன்பு செய்கின்றவர்கள், எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்கள், எங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கின்றவர்கள், எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக கரம், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அப்பா, எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், ஏதோ படுத்தா உறக்கம் வரவில்லை, எதையோ குறித்து கவலையோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் மடியில் வைத்து நீங்கள் இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நம்பிக்கையை கொடுங்க. தொடர்ந்து அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு உமோடு பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க. ஏறெடுத்த எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும், ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் மகிமையுள்ள, உன்னதமுள்ள, ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.